ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன் 2.0. இன்றைக்கி வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட்டில் நான் ஃபார்ம் வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன், அப்கிரேட் பண்ணுற வீடியோ காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் எங்கள் என்ன பிரச்சனைன்னா, நான் ரெக்கார்ட் பண்ணாமே அப்கிரேட் பண்ணிட்டேன், அதனால் அப்கிரேட் பண்ண வீடியோவை போட முடியல. ஆனால் பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் பண்ணாத இந்த வீடியோவில் நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோவில் வந்து ஆடு பிடிச்சிட்டு வரலாம். ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, குதிரையை மட்டும் பிடிச்சிட்டு வந்தோம். இந்த வீடியோவில் ஆடும் மாடும் பிடிச்சிட்டு வரலாம். அங்கே பாருங்கள், இடமே காலியாக இருக்குது, இந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணணும். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போய்ட்டு எல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா, மூணு குதிரை ஆல்ரெடி பிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நாலாவது ஒரு குதிரை வந்து பிடிச்சி போய் வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதிரை சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குதிரை எப்படி போகுதுன்னு தெரியல, வேகமாக போகணும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு குதிரை பிடிச்சேன், எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதனால் அதை விட்டுட்டு இங்கிருந்த கடைசி குதிரை இது தான், இதை மட்டும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேகமாக போச்சுன்னு எடுத்துகிட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நேராக நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே, டெஸ்ட் பண்ணுவோம். போடா வேகமா, ஏங்க சூப்பராக போதுங்க. செம, நான் முன்னெல்லாம் ரெண்டு மூணு குதிரை பிடிச்சேன், ரொம்ப கேவலமாக போச்சு, வாழ்க்கையை வெறுத்துருச்சு, இனிமேல் குதிரை எடுக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூப்பரான குதிரை கிடச்சிருக்கு. மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட நாலு சூப்பர் ஃபாஸ்ட் குதிரை இருக்குது. இதை விட ஃபாஸ்ட் நிறைய குதிரை இருக்கும், ஆனால் இப்போதைக்கு எனக்கு கிடச்சிருக்கிறதுல நாலு சூப்பரான குதிரையை நான் வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஷெட்டுக்குள்ளே விட்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போ நம்ம குதிரையை வந்து நம்ம பிளேஸுக்கு கூட்டு போயிடலாம். நம்ம பிளேஸ் எங்கே இருக்குன்னா, அந்த இடத்துல அப்படி பார்த்தா பளிச்சுன்னு தெரியும், பெருசாக அதுதான் நம்ம பிளேஸு. ஸோ இதுதான் இங்கே பார்த்தீங்களா, என் வீடு இருக்குது. வீட்டுக்கு பக்கமே பார்த்தீங்கன்னா குதிரை தங்கிறதுக்காக ஒரு இடம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடம் தான். ஸோ அந்த குதிரையோட செட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து டோர் போடல, டோருக்கு பதிலாக ஃபென்ஸ் டோர் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குதிரைகள்லாம் அதான போடுவாங்க எப்போவுமே, அதனால தான் அது போட்டு வச்சிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் உள்ள வர முடியும். ஸோ உள்ள வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வெளியே போகாதீங்களா, இருங்கடா, ஆ போயிட்டேன்டா போயிட்டேன்டா, பிளட்டி ரேஸ்கல் வெளியே ஓட்டான். சரி இருங்க, நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த சேடலில் கழட்டி வச்சுப்போம். இந்த குதிரை இங்கே இருக்கட்டும், இப்போ சேடல் தான் என்கிட்ட இருக்குது. லீடு இருந்தால் கூட கழுத்தில் கயிறை கட்டி இழுத்து வந்துடலாம், ஆனால் என்ன பண்ணுறது, சேடல் மட்டும் தான் இருக்கிற காரணத்தினால சேடலை வச்சு தான் நம்ம குதிரையாகவே கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ கூட்டு போயிடலாம்ல. ஓகே, உள்ளே வந்தாச்சு, இந்த இடத்துல விட்டுருவோம். குதிரையாக இங்கே நிற்கணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது, சொன்னா கேளே இங்கே நிற்கணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சேடலை கழட்டிட்டு இன்னொரு குதிரையை வந்து வெளியே இருக்குது, அந்த குதிரையை வந்து உள்ளே கூப்பிட்டு வந்துடணும். ஸோ இதுதான் கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்குங்க. லீடு இருந்தால் கூட கழுத்தில் கயிறை மாறி அப்படியே சடக் 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 சடக்குன்னு இழுத்துட்டு வந்துடலாம். லீடு இல்லாத காரணத்தால் இது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள், ரெண்டுமே வெளியே போயிட்டுருக்கு. ஏன்டா இப்படி என்ன படுத்துறீங்க, போ உள்ள போ. அதே போயிடுச்சு, சூப்பரா டெக்கரவா போல. நீ உள்ள போடா, போடா உள்ள போ, பின்னாடி பின்னாடி அப்படிதான் போ 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 போ. அங்கே பாரு, உள்ள போ உள்ள போ. ஏன்டா அடி வெளியே வந்து மெய்யாதரா, உள்ளா போடா, எனக்கு வேறு வேலை தெரியல, உன் மேலே ஏறிட்டு தான் உள்ளா போனோம். ஒரு சூறாவளி கிளம்பியாத என்னடாச்சு நம்ம குரலுக்கு, யாரை கண்ணு வைக்கிறாங்கயா? ஓனோ, இருட்டாகுது, நம்ம சீக்கிரமாக இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தூங்குறது போயிடலாம். நான் தூங்குறதுக்கு போகிறதுக்கு மாதிரி எங்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து ஒரு நைட் ஸ்டே பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த ஜாம்பீஸு, ஸ்கெலிட்டனு, க்ரீப்பரு இதெல்லாம் போட்டு பழக்கலாம்னு இருக்கேன். என்ன நடக்க போதோ தெரியல, வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்களா, இது வந்து ஃபார்மு, இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் தான் சொன்னீங்க ப்ரோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, சென்டரில் ஒரு லைன் ஃபுல்லாக தண்ணி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நானும் அதே மாதிரி செட் பண்ணிட்டேன். ஸோ நடுவில் வந்து அங்கங்கே ஒரு கம்பு நட்டு அதுக்கு மேலே டார்ச் வச்சுருக்கேன், வெளிச்சமாக இருக்கணும் இல்லையா. அதனால் அதுக்கப்புறம் எவ்வளோ க்ரீப்பரு, அதுக்கப்புறம் வேறு எதனா ஸ்பான் அடிச்சுன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப பிரச்சனையாயிரும் இல்லையா. அதனால சுற்றி டார்ச் வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல யாரா எகிரி குச்சிது எவனே தெரியல. இந்த வில்லேஜர் பையனுக்கெல்லாம் உள்ளே விட்டால் இதுதான் பிரச்சனை, என்னடா வரலது. ஓகே, இப்போ வந்துருச்சு. நான் சமைக்கணும்னா அந்த கேம்ப் ஃபயரில் தான் சமைக்குவேன், அதனால தான் ஒன்றே இருக்குது. இது ஃபியூச்சரில் வேணால் இன்னும் ஒரு மூணு ஆட் பண்ணி மொத்தம் நாலு பெருசாக பெரிய கேம்ப் ஃபயரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன், அது அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுற்றி பார்டர் மாதிரி போட்டு வச்சுருப்பேன், இதெல்லாம் கொஞ்சம் டிசைனுக்காக போட்டேங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, போய் ஆடு போய் கூப்பிட்டு வருவோம். அந்த இடத்துலலாம் காலியாக இருக்கு இல்லையா, போய் கூப்பிட்டு வருவோம். கருப்பு ஆடு பார்க்கவே நல்லாயிருக்கு. நமக்கு என்னங்க எல்லாமே கருப்பாகவே கிடைக்குது, ஒரு வேள் பண்ணியோட கருப்பாக இருக்குமோ? நான் பண்ணி ரியல் லைஃப்பில் கருப்பாக பார்த்துருக்கேன், நான் மைண்ட் கிராஃப்டில் கருப்பாக பார்த்ததில்லை. ஸோ இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது. ஓகே, இந்த கருப்பாடை கூட்டிகிட்டு வந்தாச்சு, ரொம்ப கிட்ட வந்துட்டோம் வீட்டு பக்கம். என் கையில் புல்லுக்கட்டு இருந்துச்சு, அதை ஃபாலோ பண்ணி எவ்வளோ தூரம் வந்துச்சுங்க. ஆனால் ஒரு பொருளை மாற்றின உடனே அது பாட்டுக்கு தலைக்கல் போட்டுச்சு, எனக்கு கண்டுக்கவே மாட்டேன் அந்த புல்லை மறுபடியும் கையில் பிடிச்சாலும். டே வாடா, டே கருவாப்பிள்ளே வாடா 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 வாடா, இப்படி தான் வாடா. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சேடான விஷயம் இருக்குது. என்னென்னா, நிறைய பேர் இந்த ஆடு வளர்க்குறது, மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுலாம் பாசமாக வளர்த்துட்டு இருப்பீங்க மைண்ட் கிராஃப்டில். ஆனால் மைண்ட் கிராஃப்டில் பொறுத்த வரைக்கும் நான் அப்படி வளர்க்க போகிறதில்ல. ஆடை வந்து போட்டு தள்ளிடுவேன், மாடை வந்து பால் கறக்கிறதுக்காக வச்சுப்பேன், பண்ணியை போட்டு தள்ளிடுவேன். அப்புறம் கோழியை வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கோழி முட்டை போடுதுன்னு சொல்கிறாங்க, முட்டை கிடைக்குதாலேன்னு தெரியல. கோழி முட்டையை வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த கோழி முட்டை கேஸே எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டை வந்து இந்த இடத்துல விட்ருவோம். அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம பண்ணியை விடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிறைய கூட்டமாக வளர்த்து சலக் சலக்குன்னு போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான், கறியாக்கிட்டு இங்கே கேம்ப் ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சுட்டு சாப்பிட்ருவோம். ஓகே, இப்போ நான் வந்து இன்னொரு ஆட்டை தேடி வந்தேன். இப்போ வந்து ஒயிட் கலர் ஆடு கிடச்சிருக்கேன், சூப்பரே ஒயிட் கலர் ஆடுவா. அங்கே ஒரு கருப்பாடு இருக்குது, உன்னோட ஜோடி அவன் தான், அவன் கூட உன்னை சேர்த்து விட்டுறேன்.
இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆடு மாடு எல்லாத்தையும் கூப்பிட்டு போனோம்னா நம்ம வீட்டுக்குள்ளே தான் கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஐயோ ஐயோ, வீட்டுக்குள்ளே ஆட்டு மாட்டெல்லாம் கூப்பிட்டு போனால் எப்படா சாணி போட்டு என்ன ஆகிறது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படிலாம் ஆகாது, ஏன்னா நான் வளர்க்குற ஆடு மாடு எல்லாமே டீசெண்டான ஆடு, சாணியெல்லாம் போடாது. ஓகே, ரெண்டாட்டையும் உள்ளே விட்டுருவோம் ஃபஸ்ட்டு. வா வா, அப்படிதான் அப்படிதான் அப்படிதான், நேரவா நேரவா. ஆ, இங்கே தான் ஒரு டோர் எங்கடா, இதுதான். ஓகே, ஓபன். ஓகே, உள்ளவா உள்ளவா உள்ளவா, அப்படிதான் அப்படியே. ஓகே, உள்ளே வந்தாச்சு. ரெண்டு பேர் இந்த மூலையில் விட்டு யாருக்கும் புல் கொடுக்க மேம் திறந்தா, உனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. இப்போ பார்த்தீங்களா, ரெண்டும் சாப்பிட்டு பூச ஒரு குட்டி வந்துருச்சு. இந்த குட்டி பார்க்குறது யாரை மாதிரி இருக்குன்னா, புதுசாக இருக்குது. அந்த ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்து கிரே கலரில் வந்துருச்சு. ஆனால் பிக்கழிப்பீங்களா, சரி இது பெருசாகும் அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் சாப்பாடு கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு லட்சக்கு லட்சம் மச்சக்க மச்சக்கு கொடுத்தா, அதை மச்சக்கு மச்சக்கு சாப்பிட்டுருச்சு. என்ன பார்க்குற ஈனு குடுக்கத்தெல்லாம் சாப்பிட்டு வளரவேலைங்க, எனக்கு சம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. சரி சே போ சனியனே, நீ வளர மாதிரியே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நானும் காண்டாகி இங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓகே, கேட்டை ஓப்பன் பண்ணே. என்னப்பா எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கெல்லாம் கேரட்டெல்லாம் கொடுக்க முடியாது, போங்கடா விளக்கண்ணீங்களா. ஓகே, இங்கே பாரு கறி ஆகிக்கிறோம், கறி, பி கேர்ஃபுல். ஓகே, இப்போ நம்ம கிளம்பலாம். ஏங்க இந்த ஆடு பாருங்க, அதுக்குள்ளே பெருசாகிடுச்சு. இன்னும் தான் ஆடு குட்டியாக இருந்துச்சு, இப்போ ஆடாக மாதிரி இருந்துச்சு. ஓகே சூப்பர், நம்மக்கிட்ட மூணு கலரில் மூணு ஆடு இருக்குது, இன்னும் நிறைய ஆடை பிடிச்சி வருவோம். அப்படியே எல்லாத்தையும் போட்டு கச கசக்குன்னு முடிச்சிருவோம். இப்போ என்ன பண்ணலாம், மாடு பிடிச்சி வரலாம். மாடு எங்கே இருக்குன்னு நான் ரொம்ப நேரம் திட்டிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடு கண்டுக்கு மாட்டிச்சு. சூப்பரே, மாடு ஓடிவா ஓடிவா, உனக்கு பிடிச்சி புல் கட்டி எங்கிட்ட இருக்கு பாரு, இது சாப்பிட்றதுக்கு உனக்கு தான், இவனுக்காக தான் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, கோழி முட்டை போட்டிருக்கு. சூப்பர், கோழி முட்டை போடுறது கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அந்த முட்டையை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல, அதுதான் நீங்கள் கவனிச்சுக்கலாம் சொல்லுங்கன்னு சொன்னேன். தெரிஞ்சால் சொல்லுங்கயா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே, மாட்டை வந்து இந்த இடத்துல போட போகிறோம். மாடு இந்த இடத்துல தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மாட்டுக்காக. ஓகே, மாடே வந்துரு வந்துரு, எகிரிவா எகிரிவா, இந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும். ஏய் ஜம்ப் பண்ணுறா மாட்டு பயில், ஏங்க ஜம்ப் பண்ண மாட்டேன்றாங்க, என்னடா நீ, சே வேறு வழி இல்லை, இந்த ஃபென்ஸை உடச்சிட்டு தான் உள்ளே கூப்பிட்டு வரணும் போல். ஓகே உடைப்போம், வா வா வா. இல்லை இல்லை, இப்படி உடைச்சலாம் நாளைக்கு ஆயிரும், நம்ம வச்சு உடச்சிடலாம். தம்பியா பின்னாடி திரும்பி பாருங்க, புல்லுகிட்டு இருக்கு, ஓடியாங்க ஓடியாங்க. டேய் இங்கே வாடா. ஆ அப்படி அப்படி, உனக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், நீ அப்படியே அங்கேயே இரு, நான் போய் இன்னொரு ஒரு மாட்டை கூப்பிட்டு வரேன், போடு. ஓகே, ஐயோ க்ளோஸ் பண்ணிட்டுமே, வெளியே போய் க்ளோஸ் பண்ணலாம்னு நினச்சேன். சரிதா சாப்பிட்டு இங்கே இரு. என்ன பண்ணலான்னா, இந்த கேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கிளம்புவோம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாட்டை கூப்பிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த மாட்டை வந்து அதே இடத்துல தான் கண்டுபிடிச்சேன் மறுபடியும். ஸோ அதே வழியில் மறுபடியும் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே விட்ற வேண்டியது தான். அது வீடு இல்லை, குதிரைக்கு மட்டும் தான் வீடு ரெடி பண்ணியிருக்கேன், ஆடு மாடுக்கெல்லாம் ரெடி பண்ணல. ஸோ இடி மின்னல் தாக்கிச்சுன்னா புஷ்கன் போயிடும்னு நினைக்கிறேன், இடி விழுமா நான் தெரியலையே. ஓகே, அந்த மாடு வெளியவே இருக்குது, அந்த மாட்டை இப்போ உள்ளே கூட்டணும், நவுறு அடி விழுந்தா செத்து போயிடுவேன். இதை ஓப்பன் பண்ணுவோம். எங்க அதுக்குள்ளே அந்த மாடு ஓடுதுங்க, எங்கே ஓடுறேன் இருங்க, இந்த புல்லுக்கட்ட காட்டு, ஓடிய 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 ஓடியா, இங்கே வா இங்கே வாங்க வா. அப்படி அப்படின்னு இல்லை, இந்தா சாப்பிடு இந்தா சாப்பிடு, ஒரு குட்டியாக போடு. ஓகே, எங்கடா பென்ஸு, அதுக்குள்ளே வெளியே ஓடிடுமே, இருங்கடா இருக்கடா இருக்கடா, எங்கடா ஓடுறீங்க இருக்கடா, அச்சோ ஓடிச்சுரா. இப்போ அதை கூட்டு வரணும்னா மறுபடியும் நான் புல்லு கட்ட எடுக்கணுமே. இங்கே பாருங்க, குட்டியாக போட்டு குட்டி அங்கே விட்டு அது பாட்டு போயினுக்குது. நான் சும்மா போனது எங்கே போகிறேங்க, நீ வா அங்கே, எங்கே ஓடுது அது, அது இதே மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, போட்டு தள்ளிடுவேன், தயங்கவே மாட்டேன், பி கேர்ஃபுல். ஓகே, அச்சோ அச்சோ, இதுங்களும் வருதுங்களே. சரி வாங்கடா, மூணு பேரும் வாங்கடா, ஒட்டுக்காக கூட்டு போகிறோம், வாங்கடா வாங்கடா, அப்படி தானா, வாங்கடா மூணு பேரும் வாங்கடா, அப்பா அம்மா பையன், பையனாக பொண்ணு சரியே தெரில. சரி எல்லாம் ஒரே மாதிரி இருங்க, புல் கட்டை பார்த்தா எல்லாம் ஓடி வருதுங்க. சரி வா வா உள்ள வா. அப்படி எல்லாம் உள்ளே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஓக் பெஞ்ச் எடுத்துகிட்டு இந்த இடத்துல போட்டுருவோம், அவ்வளோதாங்க, வாய மூடுங்கண்ணா, அங்கேயே இருங்கண்ணா, கத்தக்கூடாது, போட்டு தள்ளிடுவேன். நமக்கு வந்து இன்னும் பண்ணி தேவைப்படுது, அந்த பண்ணி வந்து அப்புறம் பிடிச்சிப்போம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நைட் ஸ்டே ஏதோ சொல்லுவாங்க, நைட் சர்வைவோ ஏதோ சொல்லுவாங்க, அது பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெலிட்டன் வந்திருக்கு. இந்த எலும்பு பையில் போட்டு தள்ளுறது தான் நம்மளோட கடமையாக இருக்க போகுது. இப்போ அது போட்டதெல்லாம் அவன் நம்மளாக போட்டு தள்ளுறோம், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, நீ விட்றா, எவ்வளோ அம்பு விட்றியா, விட்றா இப்போ பாடுறா, போடுறா அப்படிங்க, என்ன வடிக்கிற நீ, போட் போட் போட், என்ன சாமி மட்டுறான், செத்துட்டான். ஓகே, இல்லைங்க ஒன்றுமே இல்லை இவங்ககிட்ட, சாச்சா சாச்சா, எலும்பெல்லாம் வேஸ்ட்டு. ஓகே, ஒரு மணி அடிச்சு விட்ருவோம், ஏன்னா ஊர் மக்கள் ஏன்னா வெளியே இருந்தாலும் உள்ளே போயிடுவாங்க, ஏன்னா இந்த இடத்துல வந்து நான் மட்டும் தான் இப்போ இருக்க போகிறேன். ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறி போயிட்டு யார் யார் எங்கெங்கே இருக்கான்னு பார்த்துப்போம், ஜாம்பி எல்லாம் எங்கெங்கே இருக்குது. ஏன்னா நான் பயந்து பயந்துட்டேங்க, இவன் ஜாம்பின்னு நினச்சிட்டேன், நாசமாக போனவனே. ஓகே, இப்போ வந்து இதுக்கு மேலே ஏறிட்டோம், இதுக்கு மேலே ஏறிட்டு எங்கேருந்து பார்ப்போம் எது எது எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி. ஓகே, அந்த தண்ணி இருக்கிற இடத்துல எதுவுமே இல்லை, கண்ணுக்கு அந்த வரைக்கும் யாருமே தெரியல. ஓகே, தூரத்தில் பார்த்தீங்கன்னா அயன் குளம் இருக்கான். ஓகே, அவனை அப்புறம் பார்த்துப்போம். ஓகே, இப்போ நம்ம கீழே போவோம். சார் வணக்கம் சார், நான் சார் இந்த வில்லேஜோட சூப்பர் ஹீரோ, எல்லாம் எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, என்ன பண்ணுறது, என்னெல்லாம் நீங்கள் சோறு போட்டு வளர்க்கணும், உங்களால் நான் தான் காப்பாற்றிட்டுருக்கேன். ஓகே, என் கண்ணு கேட்டன தூரம் வரைக்கும் யாரும் தெரியல. ஓகே, நம்ம போவோம், இங்கே யாரும் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஏங்க க்ரீப்பருங்க, ஐயோ ஐயோ, ஏங்க ரெண்டு க்ரீப்பர் இருந்திருக்கேன், என் பின்னாடி ஒன்று இருக்குது. ஆடா டேய், ரெண்டும் சேர்ந்து சம டேமேஜ் கொடுத்துருச்சு, நல்ல வேலை நம்மக்கிட்ட இந்த ஷீல்டு இருந்துச்சு, இல்லைனா நம்ம பொழப்பு நார பொழப்பாக இருக்கும், நோன் வேறு வந்துருச்சு. ஏய் அவ்வளோதான்டா,
ஒரே இடத்துல மூணு கிரீப்பருங்க. அடா பாவீங்களா, என்னடா டே நீங்க. சரி நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஷீல்டு ஹெல்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஷீல்டு எப்பயோ அப்பயோ தான் இருக்குது, எப்போ உடையனே தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து உஷாராக தான் இருக்கணும். ஐயோ இன்னொரு ஒரு க்ரீப்பரா முடிஞ்சிடா. நாலு க்ரீப்பர் சேர்ந்து என் ஷீல்டை போடுறதில்ல வச்சிங்க. சரி என்கிட்ட வேறு ஷீல்டு இல்லை, நம்ம என்ன பண்ணலான்னா அயன் குளம் எங்கே இருக்கோ அது பக்கமே இருக்கலாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எலும்பு இருக்கான், அவனை போடுறலான்னு ஒரு பிளான் வந்துச்சு எனக்கு. எவ்வளோ நேரம் குறிப்பிடிப்பேன் நான் பார்த்தல அசால்ட்டாக அவன் அடிப்பேன். என்கிட்ட ஷீல்டு இல்லை, நான் மட்டும் நான் ஓடி ஒளியும் நினச்சிடா. ஐயோ எவனோ கூட பக்கம் வந்து நிற்கிறான். ஏன் எவனோ ஜாம்பி அடிக்குதுங்க என்ன, ஜாம்பி என்னன்னு தெரியல, ரொம்ப அடி அடிக்குது. சரி ஓடுவோம், ஓடு ஓடு, ஃபஸ்ட்டு சாப்பிடும். ஐயோ ஐயோ க்ரீப்பரு, கடவுளே கடவுளே, என்னடா இது, எங்கே போய் நின்றாலும் க்ரீப்பர் வருது. ஏன் இந்த டார்ச் எல்லாம் ஊருக்குள்ளே வைக்கணுமா? அப்போ இந்த டார்ச் ஃபுல்லாக ஊருக்குள்ள வச்சிட வேண்டியது தான், அப்போ தான் எந்த சாம்பியும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சாம்பி ஸ்கெலிட்டு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு அந்த க்ரீப்பர் மட்டும் வரக்கூடாது, அதுக்கு எதனா பண்ணணும்னா சொல்லுங்கள், அதை மட்டும் பண்ணிடுவோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அயன் குளம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காப்ல, நம்ம அயன் குளம் பக்கமே நிற்போம். ஏன்னா நிறைய க்ரீப்பர் வருது, அதுக்கப்புறம் வந்து என்னது ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கைட் நல்லா வருது. ஸோ அதனால் அயன் குளம் பக்கமே இருந்தோம்னா நம்ம உயிர் பழச்சிக்கலாம். என்னடா அது, ஏங்க அயன் குளம்மை போட்டுதல்ட்டானுங்க, அடப்பாவிங்களா. இந்த ஊர் வந்து ஒரே ஒரு அயன் குளம் தான் நினைக்கிறேன், ஒன்றா ரெண்டான்னு சரியாக தெரியல. ஆனால் அது ரொம்ப பிரச்சனையாக இருக்குமே இப்போ. ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, அயன் குளம் அடிக்காதீங்க ப்ரோ, அயன் குளம் இல்லைன்னா இந்த வில்லேஜில் இருக்க எல்லோரும் வந்து ஜாம்பியாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஊரில் வந்து அயன் குளம் இல்லை, அப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலையே. சரி விடுங்க, இந்த இடத்துல எலும்பெல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம பொறுக்கி எடுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தால் திடீர்னு வந்து ஒரு அம்பு சதக்கன்னு விட்டுச்சு. என்னடான்னு பார்த்தா ஒரு அம்பு, சி அம்புன்ற ஒரு எலும்பு பையன் இருக்கான். அந்த எலும்பு பையன் பக்கம் ஒரு சிலந்தி இருக்குது, ரெண்டு சேர்ந்து செம்ம அடி அடிச்சிருச்சு. எனக்கு ஹெல்த்தை பாருங்களேன், அரை ஆர்ட்டை வச்சுட்டு ஓடிட்டுருக்கேன், சாப்பாடு வேறு கம்மியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக நான் செத்து வந்து நினைக்கிறேன். ஒன்றும் ஒரே ஒரு அம்பு அவன் கரெக்டாக என்னை குறிப்பாத்து அடித்தான்னு வச்சுக்கோங்களேன், நான் புட்டுக்குவேன். அதனால் நேராக ஓடாமல் வளைஞ்சு வளைஞ்சு ஓடிட்டுருக்கேன். என்ன அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெலிட்டன் தப்பிச்சு ஓடி வந்தால் இங்கே ஒரு ஸ்பைடர் வந்து டபுக்குன்னு கரெக்டாக டோருக்குள்ளே போகிறவங்க அடிச்சிருச்சு, செத்தே போயிட்டேன் நான். ஸோ சேட், சரி நம்ம மறுபடியும் வருவோம். ஓகே ஏங்க இது நாங்கள் குட்டி தான் இருக்கேன், அட போவீங்களா, ஒரே அடியில் எவ்வளோ எழுத்து போதுங்க. என்னடா அது, பெரிய பெரிய சாம்பியெல்லாம் வந்து கம்மியாக தான் அடிக்கும், இதுனா இவ்வளோ எழுத்து குறையுது எனக்கு. டேய் ஐயோ என்கிட்ட வெப்பன் கூட இல்லைங்க, இதான் இருடா. ஐயோ நான் எப்படி தான் இதுக்கு நான் தப்பிக்க போகிறேன்னு தெரியல. என்னோட ரீஸ்பான் பாயிண்ட் வேறு இங்கே இருக்குது, இது வேறு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிருந்தோம். எத்தனை வாட்டிடா அடி வாங்குறது, போங்கடா. ஐயோ ரெண்டாவது வாட்டி சாப்பிடுச்சிருச்சு, மொத்தம் மூணு வாட்டி இந்த வீடியோவில் செத்துருங்கயா. டே விட்டுறா விட்டுறா தம்பி விட்டுறா. ஐயோ அவங்க அப்பனா வேற கூட்டம்ட்டான், வெளியே வேற க்ரீப்பர் நிற்குது. சோபா என்னை விடுங்கடா, ஐயோ முடிஞ்சு நான் வெளியே ஓடிடுறேன் வெளியே ஓடிடுறேன், என்னை விட்டுரு. ஏன்டா ஏன் என்ன இப்படி படுத்துறீங்க, நான் ஓடிடுறேன் என்ன விட்டுருங்களா. இப்போ இது வந்து ஹார்ட் மோடில் இருக்குங்க, அதுதான் இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது எனக்கு. ஏன் இப்போ அப்படி கொஞ்சம் நான் வந்து அப்புறம் போய் ஈஸியாக மாற்றலான்னு பார்க்குறேன், எனக்கு கொஞ்சம் கூட கேப் போட மாட்டேன்றானுங்க. டேய் இதெல்லாம் சரியில்லடா, என்னை விட்டுருங்கடா தயவு செஞ்சு. என்னடா இது, இந்த குட்டி சாத்தா இப்படி துரத்தது என்ன, இதுக்கிட்ட எப்படா தப்பிக்கிறது நான். ஏங்க போங்க, எனக்கு வெறுப்பாக இருக்குது. என்கிட்ட எதுவும் வெப்பன் கூட இல்லை, வெப்பன் இருந்தால் கூட அதை போட்டு அடிக்கலாம். ஃபஸ்ட்டு டோரை க்ளோஸ் பண்ணுறோம், வெளியே தான் இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும், சனியாக முடிச்சது. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதெல்லாம் எடுப்போம். அயன் கோலம்லேருந்து அயன் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது இருக்குது. ஓகே ஆர்மர் அங்கே போய் மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல. ஐயோ வெளியே வேறு ஜாம்பியெல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எப்படா வெளியே வரோம், எப்படா போட்டு தரலாம்னு வெயிட் பண்ணுதுங்க எல்லாம். வெளியே போனாலும் அடி கொஞ்சம் பயங்கரமாக விழும் போல. ஓகே இப்போ விடியுது, அதனால் சூரிய வெளிச்சம் படும்போது அவங்களுக்கெல்லாம் உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த டைமில் போயிட்டு நம்ம போட்டு பிறந்துருவோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்வாடு கூட இல்லை, ஏன்னா என்னோடய அயன் ஸ்வாட் வந்து வெளியே இருக்குது. இதில் வேறு எதாவது ஸ்வாடு இருக்கான்னு பார்த்தேன், ஒரு ஸ்டோன் ஸ்வாடு கிடச்சிது, அதுவும் பார்த்தீங்கன்னா பாதி எழுத்துல தான் இருக்காது. ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா வெளியே போயிட்டு அந்த ஸ்கெலிட்டனை போட்டதிலும் பக்கம் வந்துட்டான், ஓப்பன் பண்ணிட்டு போட்டு பழக வேண்டியது தான். அடிங்கோயால் என்னடா நீங்கள் இன்னும் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க, நான் என்னடா பண்ண உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடிச்சிட்டேன். ஓகே சூப்பர், இப்போ வந்து நம்மளோட தொலைஞ்சு போன பொருளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட வேண்டியது. க்ரீப்பரு க்ரீப்பரு, ஒரு 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 நான் ஏன் அந்த இடத்துலேருந்து ஓடி வந்துட்டேன்னா, அங்கே பக்கம் வந்து என் வீடு இருக்குது, அது வெடிச்சுனா என் வீடெலாம் செதறோம். அதனால தான் கொஞ்சம் தூரமாக ஓடி வந்துட்டேன், நம்மளுக்கு சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே இதை இந்த இடத்துல வர வச்சுட்டு வெடிக்க வச்சிடலாம். ஓகே எங்கள் ஆள் ஒருத்தர் இருக்கான், அடி தம்பி போயிடுறா அப்புறம் செத்துருவேன் சொன்னா கேளு. அது வந்து என்ன போட்டு தள்ளுறாங்க, விரட்டிட்டு வருது, பின்னாடி வேறு ரெண்டு மூணு சாம்பியெல்லாம் வருதுங்க. ஓகே போடு விடியல, போய் மறுபடியும் அடிச்சிட வேண்டியதான். நீ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வெட்ட ராசா. ஓகே இந்த க்ரீப்பர் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் மட்டும் சாக மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. சரி அதை நாமளே வெடிச்சு தான் கொல்ல வைக்கணும் போல். போடு ஏய் செத்துரு செத்துரு போடு, இன்னொன்று இன்னும் ஒரு நடிச்சா செத்துருன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க முடிஞ்சு. ஓகே க்ரீப்பர் வெடியில, ஆனால் அதை நம்ம கொண்டுட்டோம். ஓகே வாங்க இப்போ வந்து நான் உங்களுக்கு ஃபார்ம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஃபார்ம் காட்டுறேன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து கேரட்டு, இது வந்து வீட்டு, ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கலப்படமும் நடந்திருக்கும். ஸோ அதை அப்புறம் சரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பம்ப்கின் சீட்ஸ் வந்து ஒன்று விட்டு ஒன்று நடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து நான் அப்புறம் விளைச்சல் வந்ததுக்கப்புறம் எடுத்து நட்டுட்டேன் மறுபடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா கேரட் இருக்குது, ஸோ கேரட் வந்து வளரும்.
ரொம்ப ஸ்லோவாக வளர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ஓகே, மாடு இங்கே இருக்குது, ஆடு இங்கே இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடம் வந்து காலியாக இருக்குது, இந்த இடத்துல என்ன வரலாம்னு சொல்லுங்கள், பண்ணியை விடலாமா இல்லை கோழியை விடலாமான்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிறத வச்சு அந்த இடத்துல வந்து நம்ம மாற்றி அமைக்கலாம். ஓகேவா? ஆ, அவ்வளோதான். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்னாடி ஒரு க்ரீப்பர் இருக்குது, பக்கம் வராதுன்னு நினைக்கிறேன். என்ன நம்மளை பார்த்து வருது? ஏ, வரா 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 வரா, எப்பா நம்ம கதையை முடியத்துக்காகவே வருதுடா அதெல்லாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வரும், நீங்களும் எல்லா வீடியோ மறக்காம பார்க்க முடியும். ஓகே மக்களே, இந்த வீடியோட ரேண்டம் ஷோட்டர் யாருக்குன்னா ஹரிஷ் கார்த்திக் இவருக்கு தான். கூடி சீக்கிரமே இவர் சொன்ன மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். இதே மாதிரி உங்களோட கமெண்ட்டும் ரேண்டம் ஷோட்டரில் வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இவ்வளோ இருந்த விடைபெறுவது நிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் பாய்.